சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு தினசரி 10க்கும் மேற்பட்ட விரைவு ரயில்கள் இயக்கப்படுகின்றது. இந்த ரயில்கள் அனைத்தும் சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து தான் கிளம்புகின்றன. மதுரை, நெல்லை, நாகர்கோயில் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் பயணிகள் சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தை அதிக அளவு பயன்படுத்தி வந்தனர். தாம்பரம் ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் பணிகள் காரணமாக இன்று முதல், அதாவது 23/7/2024 முதல் 17/8/2024 வரை பல்வேறு சென்னை ரயில்கள் முழுவதும் ரத்து செய்யப்படுகின்றது. சில பாதி ரத்து செய்யப்படுகின்றன. சில ரயில்கள் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்படுகின்றது. ஜூலை 23 முதல் ஆகஸ்ட் 14 வரை 23 நாட்களுக்கு தாம்பரம் நாகர்கோயில் தாம்பரம் அந்தியோதயா அதிவிரைவு ரயில் வண்டி எண் 20691 மற்றும் வண்டி எண் 20692 இரு மார்க்கங்களிலும் முழுவதுமாக ரத்து செய்யப்படுகிறது. வண்டி எண் 22613 ராமேஸ்வரம் அயோத்தியா சேது எக்ஸ்பிரஸ் செங்கல்பட்டு அரக்கோணம் பெரம்பூர் குட்டூர் வழியாக இயங்கும். இந்த ரயில் சென்னை எக்மோர் வராது. பயணிகளின் வசதிக்காக பெரம்பூர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது. வண்டி எண் 110/17 லோக்மானிய திலக் காரைக்கால் வாராந்திர எக்ஸ்பிரஸ் திருத்தணி மேல்பாக்கம் செங்கல்பட்டு வழியாக இயங்கும். பயணிகளின் வசதிக்காக திருத்தணி நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது. வண்டி எண் 20482 திருச்சிராப்பள்ளி ஹம்சஃபர் வாராந்திர எக்ஸ்பிரஸ் செங்கல்பட்டு அரக்கோணம் பெரம்பூர் குண்டூர் வழியாக இயங்கும். இந்த ரயில் சென்னை எக்மோர் வராது. பயணிகளின் நலன் கருதி பெரம்பூர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது. வண்டி எண் 22153 சென்னை எக்மோர் சேலம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் சென்னை பீச் அரக்கோணம் செங்கல்பட்டு விழுப்புரம் வழியாக இயக்கப்படும். வண்டி எண் 22403 புதுச்சேரி நியூ டெல்லி வாராந்திர எக்ஸ்பிரஸ் செங்கல்பட்டு அரக்கோணம் பெரம்பூர் குட்டூர் வழியாக இயங்கும். இந்த ரயில் சென்னை எக்மோர் வராது. பயணிகளின் நலனுக்காக பெரம்பூர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது. வண்டி எண் 22535 ராமேஸ்வரம் பனாரஸ் வாராந்திர எக்ஸ்பிரஸ் செங்கல்பட்டு அரக்கோணம் பெரம்பூர் குண்டூர் வழியாக இயங்கும். இந்த ரயில் சென்னை எக்மோர் வராது. பயணிகளின் நலன் கருதி பெரம்பூர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது. மாற்றுப்பாதையில் இயங்கும் ரயில்கள் விவரம். வண்டி எண் 22632 பிக்கானீர் மதுரை வாராந்திர எக்ஸ்பிரஸ் பெரம்பூர் அரக்கோணம் செங்கல்பட்டு வழியாக இயங்கும். இந்த ரயில் தாம்பரம் எக்மோர் வராது. பயணிகளின் நலன் கருதி பெரம்பூர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்பகுதியாக கேன்சல் செய்யப்பட்ட மற்றும் மாற்றம் செய்யப்பட்ட ரயில்கள் விவரம் பார்க்கலாம். சென்னை எக்மோர் மதுரை சந்திப்பு வைகை அதிவிரைவு வண்டி எண் 12635 சென்னை எக்மோர் செங்கல்பட்டு இடையே ரத்து செய்யப்பட்டு செங்கல்பட்டு சந்திப்பில் இருந்து புறப்படும். அதேபோல் மறுமார்க்கத்திலும் செங்கல்பட்டு வரை மட்டுமே வரும். காரைக்குடி சென்னை எக்மோர் பல்லவன் அதிவிரைவு வண்டி 12606 மற்றும் 12605 செங்கல்பட்டு சந்திப்போடு நிறுத்தப்படும். செங்கல்பட்டு சென்னை எக்மோர் இடையே ரத்து செய்யப்படுகிறது. சென்னை எக்மோர் திருச்சிராப்பள்ளி சந்திப்பு மலைக்கோட்டை அதிவிரைவு வண்டி எண் 12653 சென்னை எக்மோர்க்கு பதிலாக செங்கல்பட்டு சந்திப்பில் இருந்து புறப்படும் வந்து சேரும். சென்னை எக்மோர் செங்கல்பட்டு சந்திப்பு இடையே ரத்து செய்யப்படும். அருப்புக்கோட்டை வழியாக இயக்கப்படும் வண்டி எண் 20683 மற்றும் 20684 தாம்பரம் செங்கோட்டை தாம்பரம் அதிவிரைவு ரயில் 23/7/24 முதல் 14/8/24 வரை விழுப்புரம் வரை மட்டுமே இயக்கப்படும். மறுமார்க்கத்திலும் தாம்பரத்திற்கு பதிலாக விழுப்புரத்திலிருந்து இயக்கப்படும். இதேபோல் வைகை அதிவிரைவு ரயில் மற்றும் பல்லவன் அதிவிரைவு ரயில் செங்கல்பட்டு வரை மட்டுமே இரு மார்க்கத்திலும் இயங்கும். வண்டி எண் 20683 மற்றும் 20684 செங்கோட்டை எக்ஸ்பிரஸ் விழுப்புரம் வரை மட்டுமே இயங்கும். விழுப்புரம் சென்னை இரு வழிகளிலும் பகுதியாக ரத்து செய்யப்படுகிறது. வண்டி எண் 16159 மற்றும் 16160 மங்களூர் எக்ஸ்பிரஸ் திருச்சிராப்பள்ளி வரை மட்டுமே இயங்கும். திருச்சி சென்னை இரு மார்க்கத்திலும் பகுதியாக ரத்து செய்யப்படுகிறது. அதனால் இன்று முதல் 17/8/2024 வரை சென்னைக்கு ரயில் பயணம் மேற்கொள்பவர்கள் முன்கூட்டியே தங்கள் பயணத்தை திட்டமிட்டு கொள்ள வேண்டும். ஆன்லைனில் பதிவு செய்பவர்கள் செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் என்று குறிப்பிட்டால் மட்டுமே பதிவு செய்ய இயலும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.